ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழ். நான் உங்க செந்தில்நாதன். நம்ம எல்லாருக்குமே தெரியும், தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங்காக தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட வெளியிட்டுட்டாங்க. ஸோ வாட் வில் பி த ஓசி கட் ஆஃப் ஃபார் திஸ் இயர், அதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போறோம், அதை அனலைஸும் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்டேட்ல இருக்கக்கூடிய டாப் 1100 ரேங்க் ஹோல்டர்ஸை நம்ம அனலைஸ் பண்ணதுல ஓப்பன் கேட்டகரி, அதாவது இவங்க வந்து எஃப்சி கேட்டகரின்னு வச்சுக்கலாம், இவங்க 137 ஸ்டூடெண்ட் இருக்காங்க. இது ரேங்க் கிடையாது, இவங்களுக்கு நோ ரேங்க், கம்யூனல் ரேங்க் இவங்களுக்கு கொடுக்காதனால இது ரேங்க்ல நம்ம எடுத்துக்கல. டாப் மார்க்ஸ்ல 1100 ஸ்டூடெண்ட்ஸ்ல எத்தனை ஓசி அதாவது எஃப்சி கேட்டகரிஸ் வந்திருக்காங்க அப்படின்னா 137 பேர் வந்திருக்காங்க. அந்த 137வதா உள்ள ஆளோட மார்க் 595. அதே மாதிரி பிசி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 733 பேர் இந்த 1100 பேர்ல இருக்கிறாங்க டாப் 1100ல. அந்த 733வதா ஒரு பிசி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்க மார்க் 595. அதே மாதிரி பிசிஎம் ஸ்டூடெண்ட் 41 பேர் இந்த 1100 பேர்ல இருக்காங்க, அவங்கல 41வதா இருக்க பிசிஎம் ஸ்டூடெண்டோட மார்க் 598. எம்பிசி டிஎன்சி கேட்டகரியில 170 பேர் இந்த 1100 பேர்ல இருக்காங்க, அவங்கல இந்த 170வதா இருக்கக்கூடிய எம்பிசி ஸ்டூடெண்டோட மார்க் 595. அதே மாதிரி எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ் 19 பேர் இந்த 1100 பேர்ல இருக்காங்க, அந்த 19வது ஸ்டூடெண்ட் எஸ்சி ஸ்டூடெண்ட் இருப்பாங்க இல்லையா, அவங்களோட மார்க் 595 இருக்குங்க. எஸ்சிஏ ஸ்டூடெண்ட் ஒருத்தர் மட்டும்தான் இந்த 1100 ரேங்க்குள்ள இருக்கிறாரு, அவரோட மார்க் 612 இருக்குங்க. எஸ்டி ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் இந்த டாப் 1100 ஸ்டூடெண்ட்ஸ்ல இல்ல. ஓகே, இப்ப இதை வச்சு என்ன சார் சொல்ல வரீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஸ்டேட்ல இப்ப இருக்கக்கூடிய டோட்டல் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் 26 மெடிக்கல் காலேஜஸ் இருக்கு. இந்த 26 மெடிக்கல் காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா கேட்டகரி ஏல வருது, ஓகேங்களா, கேட்டகரி ஏல. இந்த கேட்டகரி ஏல 23 பியூர் கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அண்ட் 3 சேமி கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ். இந்த 26 கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜஸ்க்கும் சேர்த்து பார்க்கும்போது நமக்கு 945 சீட்ஸ் இருக்குங்க. அந்த 945 சீட்ஸ் நம்ம எதுக்கு 1100ல போய் கால்குலேட் பண்ணணும், எப்படியும் 100ல இருந்து 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆல் இண்டியா கோட்டாக்கு போயிடுவாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் மார்க் தமிழ்நாடோட ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினவங்க, செகண்ட் ரேங்க் வாங்கினவங்கலாம் ஆல்ரெடி ஜிப்மர்லயோ இல்ல வேற காலேஜ்ல, ஈவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜ்ல ஆல் இண்டியா கோட்டால செலக்ட் ஆகி அட்மிஷன் போட்டுட்டாங்க. அப்போ ஒரு 150 பேரை குறைச்சிக்கிட்டா கூட 945 சீட்டுக்கு நம்ம கட் ஆஃப் கண்டிப்பா 595 இருக்கும், இல்லைன்னா அதை விட குறைவா தான் இருக்கும் ஃபார் ஓசி கேட்டகரிங்க. அதே மாதிரி 2019ல இந்த ஓசி கேட்டகரியோட கட் ஆஃப் 520 இருந்துச்சு. அப்போ 2020ல கிட்டத்தட்ட 595 அதிகபட்சமான கட் ஆஃப் இதை சொல்றவங்க, இதுக்கு கீழே குறையறதுக்கு தான் வாய்ப்பு நிறைய இருக்கு. அண்ட் அப்ராக்சிமேட்டா 60ல இருந்து 70 மார்க் ஓசி கட் ஆஃப் இன்க்ரீஸ் ஆகுது 2020 அட்மிஷனுக்குங்க. ஸோ இந்த கட் ஆஃப் அனாலிசிஸ்ல நம்ம ஓசி கேட்டகரிக்கு அனலைஸ் பண்ணியிருக்கோம். ஓசி அப்படிங்கறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும், பியூர் மெரிட் சீட்னு அர்த்தம். இந்த பியூர் மெரிட் சீட்ல எனி கேட்டகரிக்காரங்க எஃப்சி பிசி பிசிஎம் எம்பிசி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி எந்த கேட்டகரியில இருக்கவங்களும் டாப் ஸ்கோர் வாங்கினவங்க இந்த 945 சீட்ல போய் ஃபில் பண்ணுவாங்க, அக்குப்பை பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இது வந்து 31% சீட்டுங்க, நம்ம டோட்டலா இந்த 26 மெடிக்கல் காலேஜஸ்ல இருக்கக்கூடிய சீட்ஸ்ல 31% சீட்டு 945 சீட்ஸ் வருதுங்க. இதுல வந்து 7.5% கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு உள்ஒதுக்கீடு கிடையாது. அதனால இந்த 945 சீட்டை அப்படியே நம்ம கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் 1100 பேருக்கு, 1100 பேருக்கு ஒரு 150 ஸ்டூடெண்ட்ஸ் ஆகுது ஆல் இண்டியா கோட்டால ஜிப்மர் எய்ம்ஸ் இல்ல நம்ம ஸ்டேட்ல இருக்கக்கூடிய காலேஜஸ்லயே ஆல் இண்டியா கோட்டால ஃபில் ஆயிருக்காங்க. அப்ப அவங்களை எடுத்துட்டு பார்க்கும்போது நமக்கு ஓசி கட் ஆஃப் கண்டிப்பா 595 ஆர் லெஸ் தென் தட்னா ரொம்ப குறைய போறது இல்ல, இன்னொரு 5 மார்க் இல்ல 4 மார்க் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோ ஆஃப் அவர் தமிழ்நாடு ஸ்டேட் ரேங்க் லிஸ்ட் ஃபார் எம்பிபிஎஸ் அனாலிசிஸ். இதுக்கப்புறம் உங்களுக்கு தொடர்ந்து பிசி எம்பிசி எல்லா கேட்டகரிக்கும் எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி பிசிஎம்னு எல்லா கேட்டகரிக்கும் நம்ம அனாலிசிஸ் போடலாம். தொடர்ந்து நம்ம சேனல்ல கனெக்டடா இருங்க. உங்க சப்போர்ட்டுக்கும் லவ்க்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த சார்ட்டை இந்த வீடியோவை ப்ரிப்பேர் பண்ண எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்த என்னோட கசின்க்கும் நான் இந்த நேரத்துல தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். நன்றி.